சேக்கிலார் பெற்றெடுக்காத செல்ல பிள்ளை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்களின் அரிய கண்டுபிடிப்பு ஆப்ரஹாம் லிங்கனின் அடுத்த வாரிசு கற்பூர நெறி பேசும் கற்கண்டு தமிழ் பேசும் எங்கள் கவுண்டரையா முதலமைச்சர் எடைபாடி பழனிசாமி ஐயா அவர்களே நாட்டு மக்களை எல்லாம் புன்னகைக்காதவாறு பூட்டி கூட்டி இருக்க செய்து விட்டு புன்னகை மண்ணா பூவிழி கண்ணா தாங்கள் மட்டும் புன்னகை பூத்து நித்தம் வலம் வருகிறீர்களே இந்த பக்கம் போக விடாம அந்த பக்கம் போக விடாம மரம் கம்பு தகரம் எல்லாம் அந்த கட்டை தொட்டியில் ஆடு வரிசையில் ஓசில வாங்கித்தான் வச்சு அடைச்சி போலீஸ் கையில் குண்டாந்தடியை கொடுத்து மக்கள் மீது சிலம்பாட்டம் போட வச்சு கொரோனாவை தடுத்து நிறுத்தி இந்த தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்றிட்டு வர்றீங்க உங்கள் நிர்வாகத்திறமை ஆகா 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 எல்லாத்தையும் பிடிச்சி ஊட்டுக்குள்ளே போட்டு பொலப்பு கட்டு ஷூட்டிங் இல்லாமல் இருக்கிறதால இந்த நடிகர் மன் சிவலிகான் பேசுறேங்க போலப்போ இல்ல ஒன்னும் இல்ல ஷூட்டிங் இல்ல ஒன்னு இல்ல வேற என்ன பண்றது டைம் பாஸ் ஆக மாட்டேங்குதுன்னு இந்த டிவியை போட்டா ஐயா 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 ஐயோ இந்த கொடுமை என்னன்னு சொல்றது நடிகர்களை எல்லாம் மூடிக்கிட்டு கிடங்கிடான்னு லாக்டவுன்ல போட்டுட்டு இந்த மோதி ஐயா மட்டும் சும்மா ஜம்முன்னு சூட்டு கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ராணுவம் ஹெலிகாப்டர் விமானத்தை எடுத்துக்கிட்டு அவனுக்கு சும்மா நேரத்து போய் பாருங்க நடிச்சு பாருங்க பாத்தீங்களா அதுவும் லடாக்குக்கும் போகலை கொடாக்குக்கும் போகலை லடாக்குக்கு முன்னாடி முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் முன்னாடியே நிம்முன்னு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆமா ஹோட்டலு அது இது இதெல்லாம் அங்கே அங்க அங்கே போய் ராணுவ மந்திரி இல்லை கூட தளபதி இல்லை யாரும் இல்லை அவர் எப்போ சோலோ ஆக்ட் தான் ஒன் ஆக்ட் பிளே தான் அஜித் மாதிரி நாலு வேஷம் மூணு வேஷம் கமல்ஹாசன் மாதிரி பத்து வேஷம் எல்லாம் தானே போட்டுக்குவார் இந்த சீனாக்காரன் இந்திய இராணுவத்தை கொண்டு போட்டு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழித்து ஓரளவு கலைஞர் வேக வச்சுக்கிட்டு இருந்த பத்து இருபது ஜவான்களை கட்டளை போட்டு ஒரு லாஜில் உட்கார வச்சுட்டு ஒரு வீடியோ ஷூட்டெல்லாம் நடித்து எப்படி கலக்கிறார் பாருங்க நாங்கள்லாம் நடிப்பில் மோதிக்கிட்ட பிச்சு எடுக்கணும் போங்க ஐயா அந்த நடிப்புலையும் சீனான்னு பேர் கூட சொல்லலை சீனாக்காரன்னு பேர் சொல்ல கூட தைரியம் இல்லைங்க நம்ம பிரதமருக்கு இந்திரா காந்தி அம்மா இந்திரா காந்தி இருந்தாங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஏதோன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பாகிஸ்தான் போய் பார்டர்ல போய் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா ஒரே பாடு போட்டு தைரியமா பேசி வீரர்களை ஒசு பேத்தி சும்மா பங்களாதேஷன்னு வாங்கி கொடுத்தாங்க பாருங்க அவங்க ஆம்பளை சீனாக்காரன் பேர் சொல்கிறதுக்கே இந்த பயம் பயப்படுறாரு நம்மளை போட்டு ஊரடங்கு போரடங்குன்னு சாவடிக்கிறாரு நீங்கள் இந்த பிரதமர் பேச்சையெல்லாம் கேட்காதீங்க ஐயா அவர் ஒரு பெரிய லாட் நமக்கு டாப்பு டக்குருன்னு நடிகருங்க உங்களுக்கெல்லாம் அப்படி நடிக்க வராது பாருங்க ஐயா பாருங்க இந்த கொரோனா கொரோனான்னு மக்கள் எல்லாம் பயந்து போய் கிடக்குறாங்க எப்படின்னா முருகன்னு ஒரு சினிமா படத்தில் தம்பி ஜெயந்திரமியும் அந்த பாப்பா யாருப்பா அந்த லக்ஷ்மி மேனன்னு ஒரு பாப்பா நடிச்சிருக்கும் கூட அதில் ஒரு ஆள் இன்னொரு ஆளை கட்டிப்பான் பாருங்க தொட்டா அப்படியே கட்டிச்சு ரத்த காட்டேரியா மாறி ஊரே ஓடும் பாருங்க அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட மிருகம் மாதிரி ஆயிடுவாங்க அப்படி பார்க்க பயங்கரமா இருக்கும் அந்த மாதிரி இந்த பேப்பரும் சும்மா காட்டி டிவிலையும் பாதி பேர் செத்து போய்கிட்டு இருக்காங்க ஐயா கொடுமை அதுல பாருங்க பல நோய் உள்ளவங்க எல்லாம் பயந்துகிட்டு ஆஸ்பத்திரி பக்கமே போகாம இருக்கிறாங்க என்ன கொடுமைங்க இது ஆமா இந்த டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இண்டாங்கிறாங்க என்னமோ சொல்கிறாங்க இருபது லட்சம் கோடியை கொடுத்தேங்கிறாங்க இப்போ இந்த கொரோனாவில் சாப்பிட்றவனை ஒருத்தனாவது கொஞ்சம் காட்டுங்க ஐயா எப்படி சாவுறாங்க எப்படி பண்ணுறாங்க அதாவது இத்தனை பேர் கணக்கு டெய்லி ஏதோ சாத்தா வேதம் ஓதுகிற மாதிரி இந்த எதிர்கட்சிக்கு டிவி இருக்கா எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கானே தெரியல எல்லாம் அந்த பக்கம் அவங்க ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க இந்த பக்கம் இவங்க ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க ஐயா முடியல ஏதாவது கரோனாவில் இப்படி எப்படி சாப்பிட்றான் ஒரு கவ எது எதையோ டெலிவரி காட்டுறாங்க குழந்த பொறுக்கிறத காட்டுறாங்க அந்த மாதிரி இருந்தாப்பா இப்படி இப்படிப்பா இதோ செத்து கொண்டு இருக்கிறார் மோத கூட காட்ட வேணாம் கொஞ்சம் காமிச்சிக்க நாங்கள்லாம் உஷாராக இருப்போம்ல வீட்டுக்குள்ளேயே கடந்து சாப்பிட்றோங்க ஐயா என்ன பண்ணுறது உங்களுக்கு என்ன ஒய்யும் 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 வையுன்னு வண்டிகளை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறீங்க நாங்கள் நடிக்க முடியாமல் வெளியூர் உள்ளூர் ஷூட்டிங் போக முடியாமல் எத்தனை டெக்னீசியன் ஆர்டிஸ்ட்டு எல்லாம் டான்ஸரு ஃபைட்டர்ஸ் சோறு இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஐயா கொஞ்சம் ஆபத்து விடுங்க சட்டப்படி இந்திய அரசியல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு பதினான்கின் படி எல்லா மக்களுக்கும் உணவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமைங்க சட்டம் தான் சொல்லுதுங்க ஆனா இவங்க நூற்றி நாற்பத்தி நாலு போட்டு நீங்களும் ஆமாஞ்சாமின்னு அவங்க பேச்சையே கேட்டு இந்த மோதி பேச்சை கேட்கவே கேட்காதீங்க நீங்களும் தைரியமா மோதிட்ட கேட்கவே மாட்டேங்கிறீங்க ம் பாவம் நீங்க என்ன பண்ணுவீங்க நூறு இரநூறு துப்பாக்கி வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி இருக்கிற போலீஸ் கஸ்டடியில் தான் நீங்களும் இருக்கீங்க பாவம் ஆனால் ஒன்றுங்க நீங்கள் ஒருத்தர் தான் சும்மா கொரோனா வெள்ளம் எப்போ போகும்னு கடவுளுக்கு தான் தெரியும்னு தைரியமாக சொன்னீங்க அந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன் எல்லாம் கஷ்டப்பட்டு வெள்ளம் வண்டி வியாபாரம் பண்ணி கமிஷன் வாங்கி கமிஷன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு பைசா பைசாவாக சேர்த்து முன்னேறி முதல்வராக இருக்கீங்க ஏன் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க தெரியுமா நீங்கள் வெள்ளம் அதனால அதனாலதான் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஆனா இந்த மோதி இருக்காரு பாருங்க தான் டிவி தா டிவி டிவி தனால எனக்கும் பாரு மாதிரி எல்லாம் வாய் கொளருது துனால இந்த நாட்டு மக்களை எல்லாம் டி விற்கணும் டி வித்துக்கிட்டே சுற்றுடா நாய்களான்ட்டு அதுவும் ரோடு ரோடாக டிவி கே மாதிரி பண்ணிட்டாரு பாருங்க பாவம் அதுவும் துணியை மூடிக்கிட்டு பயந்து பயந்து ஏதோ கள்ளச்சாராயம் காய்ச்சுற மாதிரி நைட்டு பகன்னு பாருங்கள் ரோட்டில் இது மாதிரி சென்னையில் போய் பாருங்கள் கொஞ்சம் அப்படியே புழைக்க வழி இல்லாமல் போலீஸ்க்கு பயந்து ஆமையாக சைக்கிள் நடந்து போய் பிளாஸ்க் எடுத்துக்கிட்டு மூடி வச்சுக்கிட்டு சில ஆயா பாட்டி டீயே போட தெரியாதவங்க எல்லாம் போனாட்டிட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து பொழப்பு நடத்துகிறாங்க பாவம் வைத்த கழுவணும் இல்லைங்களா அதனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல போங்க சரிங்க ஐயா இப்படி பேசி பேசி போர் அடிக்குது சும்மா போனில் வந்து பேசிக்கிட்டே கிடக்கிறேன் இந்த சமூக இடைவெளி சந்து பூந்து இடைவெளியெலாம் இல்லாமல் முன்ன மாதிரி மக்களை பொழைக்க விடுங்க இந்த பார்க்கு பீச்செல்லாம் பூட்டி வச்சுருக்கீங்களே ஐயையோ ஐயோ ஐயோ முடியலப்பா சாமி இந்த மக்கள் வாக்கிங்கெல்லாம் எங்கே போவாங்க போவாங்க பீச் எல்லாம் பூட்டி வைப்பீங்க இந்த குழந்தைகள எங்க தான் கூட்டு போறது எத்தனை பேர் வீட்டில் மொட்டை மாடி இருக்குது சரிங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஏதோ கொஞ்ச நாள் தான் இருக்குது எலெக்ஷன் அப்புறம் வந்து அப்புறம் எங்கே நாம் தமிழில் நின்று எங்கேயாவது காற்று காற்றுன்னு கற்று போகிறேன் அப்போலாம் எப்படி அன்பாக பேச முடியாது ஏதோ பார்த்துங்க மக்களை காப்பாற்றுங்க நன்றிங்க வணக்கம் ஐயா